سنتيكال ويل قرآن كله الله تعالى آنميك كله எப்படி மனிதனை பற்றி பேசினான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு முன்னால் அந்த மனிதனை எப்படி இருந்தது ரசூலுல்லாஹி வருகைக்கு முன்னால் அது எப்படி மனிதனையமாக மாறி போனது என்பதை பற்றி எல்லாம் தெளிவாக கண்டோம் அதே போல் இந்த நிலையில் இந்த நிகழ்விலே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எப்படி மனிதநேயத்தினுடைய ஏற்ற தாழ்வுகளை பற்றி சொல்கிறார் எதற்காக குர்ஆனுக்குள்ளே இனத்தவர்களாக குலத்தவர்களாக குர்ஆன் சில நேரங்களில் மனிதர்களை பிரித்து பேசுகிறது பல பேர்களுக்கு அது ஒரு சந்தேகம் இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகிறீர்கள் உங்களிடத்திலே தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் என்று யாரும் இல்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் உங்கள் குர்ஆனிலே பல இனத்தவர்களின் ஆகவும் குலத்தவர்களாகவும் நாங்கள் உங்களை பிரித்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது இது எதற்காக அப்ப உங்களிடத்திலே இருக்கிறது தானே தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் என்று பேசக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்க முடிகிறது ஆனால் இதனுடைய உண்மை விவரம் என்ன அந்த அத்தியாயத்திலேயே அல்லாஹ் மிக தெளிவுபடுத்தி பேசுகிறார் யா அய்யுஹன் நாஸ் மக்களே இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வஉன்ஸா நாங்கள் உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம் வஜஅல்நாகும் ஷுஉபம் வகபாயிலன் தஆரஃபு அல்லாஹ் சொல்கிறான் நான் உங்களை இனத்தவர்களாக குலத்தவர்களாக பிரித்தோம் எதற்காக என்றால் லி தஆரஃபு உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களை நாங்கள் பிரித்தோம் நீங்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதற்காக அல்லாஹ் பிரிவினை ஏற்படுத்தவில்லை இன்று உலகத்திலே ஒரே இன்சலை கொண்ட எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் ஒரே மாதிரியான எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் அப்ப இவர்களை எல்லாம் வேற்றுமைப்படுத்தி நமக்கு தெரிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு அடையாளம் வேண்டும் அதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறார் இனத்தவர்களாக குலத்தவர்களாக உங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக பிரித்தோம் என்று சொல்கிறார் அப்படி நீங்கள் உயர்ந்தவர்களாகத்தான் ஆக வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும் அப்படி நீங்கள் நல்லவர்களாக சங்கையானவர்களாக ஆக வேண்டும் என்றால் உங்களில் யார் இரையச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லித் தருகிறார் இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர் இந்த விஷயத்திலே அல்லாஹ் நுட்பமுடையவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் இப்ப இந்த அத்தியாயம் குர்ஆனிலே இறக்கப்படுவதற்கு சில காரணிகள் உண்டு ஒரு தரப்பில் இப்படி சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை ஒரு வீட்டில் பெண் கேட்க போ சொன்னார்கள் அந்த சஹாபியும் அந்த வீட்டில் போய் பெண் கேட்க போனார் ஆனால் அவர்கள் பெண் கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை மனம் இல்லாததற்கு என்ன காரணம் என்றால் பெண் கேட்க போன சஹாபி என்பவர் கொஞ்சம் தாழ்த்தப்பட்டவர் அந்த பெண் உயர்குலத்து பெண் என்பதனால் அவருடைய தந்தை பெண் கொடுப்பதற்கு கொஞ்சம் சங்கடப்பட்டார் இதற்காகவே அல்லாஹ் தனியாக இந்த ஆயத்தை இறக்கி இந்த வசனத்தை சொல்கிறான் நீங்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்பதற்காக நான் உங்களை குலம் கோத்திரமாக பிரிக்கவில்லை நாம் பிரித்தது எதற்காக என்றால் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் பிரித்தோம் என்று சொல்லித் தருகிறார் இன்னொரு அறிவிப்பின் கீழ் இந்த ஆயத்து இறக்கப்பட்ட நோக்கம் இப்படி சொல்வார்கள் நீண்ட காலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆசை ஒன்று இருந்தது எப்படியாவது இந்த மக்காவிலே இது போன்ற பாகுபாடுகளை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் இது தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் கருப்பன் வெள்ளையன் என்றும் மொழியால் பிரிந்து கிடந்தும் இனத்தவர்களாக பிரிந்து கிடந்தும் இப்படி மனிதர்களுக்கு மத்தியிலே பல பாகுபாடுகள் இருந்து கொண்டே இருந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கெல்லாம் ஒரு தீர்ச்சியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வெகுகாலமாக காத்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அல்லாஹினுடைய கிருபையால் மக்கா வெற்றியடைந்தது மக்கா இஸ்லாமியர்கள் கைக்குள்ளே வந்தது வந்த மாத்திரத்தில் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலை இதுதான்
யாரெல்லாம் உயர்குலத்தவர் தாழ்ந்தவர் என்றெல்லாம் பாகுபாடுபட்டிருந்தார்களோ அத்தனை பேர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு புரிவதற்காக பெரும் பாடம் நடத்தினார்கள். என்ன பாடம் என்றால், மக்காவினுடைய உயரத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற சொல்லி வாங்கு சொல்ல சொன்னார்கள். யார் இந்த பிலால்? பார்ப்பதற்கே கருத்த கண்ணகரேன் இருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு குட்டையாக இருப்பார். அவருடைய தோற்றம் பார்ப்பதற்கு சில பேர்களை யோசிக்க சொல்லும். அப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு மேலே ஏறி நின்று, பிலால் நீங்கள் வாங்கு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய வாங்கை வைத்துதான் பரம்பரை பணக்காரன் தொழுகைக்காக வர வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய வாங்கை வைத்துதான் வெள்ளையன் தொழுகைக்காக வர வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய வாங்கை கேட்டுதான் உலகத்தில் யாரெல்லாம் உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தொழுகைக்கு வர வேண்டும் என்று பிலால் ரலியல்லாஹு என்ற அந்த அடிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயரத்தில் ஏறி நின்று வாங்கு சொல்ல சொல்லி அழகு பார்த்தார்கள். இதை எப்படி அந்த மக்காவாசிகளால் பொறுத்துக் கொள்ள முடியும் என்றால், அவர்களுடைய பார்வையிலே அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் பேச வேண்டும் என்று சொன்னால் உயர் கொடுத்தவன் தான் பேசியாக வேண்டும். ஒரு நல்ல நிலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் பாராட்டு தகுந்த ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அது உயர் கொடுத்தவன் மட்டும்தான் போக வேண்டும். நிறத்தால் பிரிந்து கிடந்தார்கள், மொழிகளால் பிரிந்து கிடந்தார்கள். இந்த சமயத்தில் யாரும் அதை எந்த மனமும் ஏற்க மறுத்துவிட்டது. ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடியவன் சொன்னான், என்ன முகமதுக்கு என்ன ஆகிவிட்டது, பிலால் என்ற இந்த அண்டங்காக்காவை தவிர பாங்கு சொல்வதற்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா, இவ்வளவு பெரிய வார்த்தை. இன்னொருவன் சொன்னான், இதையெல்லாம் பார்ப்பதற்கு எனது தந்தை ஜீவித்து இல்லை, அவர் போய் சேர்ந்து விட்டார் என்று பேசினார். அபு சுஃபியான் சொன்னார், நாம் என்ன பேசினாலும் அதை முகமதுக்கு செய்தியாக அனுப்பப்படுகிறது, அவருக்கு வகையாக கொடுக்கப்படுகிறது, எனவே நான் எதுவும் சொல்வதற்கு இல்லை என்று சொன்னார். அவர் சொன்னதை போலவே இந்த ஆயத்தில் இறக்கி அல்லாஹ் இந்த வசனத்தை தெளிவுபடுத்தி கூறினார். எத்தனையோ பாகுபாடுகள் அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. குறிப்பாக எப்படி வெள்ளையன் கருப்பன் என்ற இந்த பாகுபாடுகள் இருந்ததோ அது போல மொழிகளால் பிரிந்து கிடந்தார்கள், அரபிகள் என்றும் அஜமிகள் என்றும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியிட்டார்கள். முதல் முறையாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். எந்த அரபிக்கோ அரபி அல்லாதவனுக்கோ எந்த வித்தியாசமும் கிடையாது, இருவரும் சமமானவர்கள் தான். இரண்டால் அரபி தெரிந்தவர்கள் எல்லாம் உயர் குலத்தை சார்ந்தவர்கள், அரபி தெரியாதவர்கள் எல்லாம் அஜமிகள். அஜமி என்ற இந்த அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊமையன் என்று பொருள். அதாவது ஒரு மொழி தெரியாதவனை மொழி தெரியாதவன் என்று சொன்னால் பரவாயில்லை, ஆனால் மொழி தெரியாதவனை ஊமையன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அக்கரங்கம் செய்யப்பட்டது. இதையெல்லாம் அவர்கள் சொன்னார்கள், மொழி தெரியாதவனை ஊமையன் என்று சொல்லியே அழைப்பார்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் மொழி தெரிந்தவன் மொழி தெரியாதவன் என்று அரபிகளை கொண்டு அஜமிகளை கொண்டு நீங்கள் பிரிந்து கிடக்காதீர்கள் என்று சொன்னார்கள். எல்லா மொழிகளுக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதே போல இஸ்லாமியன் ஏற்கக்கூடிய அரபி மொழிக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. சாதாரண மொழி கிடையாது அரபி மொழி. பெருமை அளிக்கக்கூடிய மொழி அரபி மொழி என்று சொல்லலாம். காரணம், இந்த அரபி மொழியில் தான் சுவனத்தினுடைய மொழி அரபி மொழியாகத்தான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மொழி அரபி மொழியாகத்தான் இருக்கிறது. அனைத்தையும் விட மேலாக அல்லாஹ் பேசிய மொழி குர்ஆனாக நமக்கு அரபி தான் இருக்கிறது. அப்ப அரபியை அவ்வளவு சிறந்த மொழியாக இருந்தால் அந்த அரபியின் மீது நீங்கள் பிரியம் கொள்ளலாம், நீங்கள் பேராவல் கொள்ளலாம், அந்த அரபியை நீங்கள் படிக்கலாம், அந்த அரபியில நீங்கள் எழுத துடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அரபி வெறி பிடித்தவர்களாக நீங்கள் மாறக்கூடாது. தமிழ் நமது தாய்மொழியாக இருக்கலாம், தமிழை நாம் பிரியப்படலாம், அதிலே பேசலாம் எழுதலாம், தமிழ் வெறி பிடித்தவனாக ஆகிவிடக் கூடாது. ஏனென்றால் மொழி வெறி பிடித்தவனாக ஆக்கப்பட்டால் அங்கு மனிதநேயம் கிள்ளி எறியப்படும். எங்கு மொழிகளை மனிதருக்குள்ளே மொழியை நாம் தேடினோம் என்றால் மனிதனை மனிதனாக பார்க்க மாட்டோம், மனிதனை அந்த மொழி தெரிந்தவர்களே உயர்ந்தவனாகத்தான் பார்ப்போம். எனவேதான் பெருமானார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மொழியாக இருக்கட்டும் நீங்கள் பிரியப்படுங்கள், தவறில்லை, ஆனால் அந்த மொழிகளிலே நீங்கள் வெறிபிடித்தவர்களாக ஆகிவிட வேண்டாம் என்பதை கண்டித்து சொன்னார்கள், பேசினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜத்துல் விதாவில் இதெல்லாம் நாயகம் சொன்ன வார்த்தை. உங்களுடைய உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற இந்த சிந்தனை எல்லாம் இன்றைய காலத்திலே இன்றைய நேரத்திலே எனது கால் கீழ் போட்டு புதைத்து விட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை வைத்து நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நமக்கு கொடுக்கக்கூடிய மார்க்கம் என்பது சமத்துவமான மார்க்கம். எல்லா வகையிலும் பெருமானார் சஹாபாக்களை சமத்துவ திருப்தியிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்காக ஏராளமான சிரமங்களை நாயகம் ஏற்றிருக்கிறார்கள். பல கஷ்டங்களை தரால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எந்த கட்டத்திலும் எந்த பக்கமும் பெருமானார் நின்று பேச மாட்டார்கள். எந்த பக்கம் நீதம் இருக்குமோ அந்த பக்கம் தான் நாயகத்தினுடைய வாக்கு இருக்கும். முஸ்லிமாக இருந்தால் உடனே அவன் பக்கம் நின்றோ, வேட்டு மறுத்தவன் சகோதரனாக இருந்தால் அவன் பக்கம் சரியாக தீர்ப்பு சொல்லாமலோ பெருமானாருடைய வாழ்க்கையை பார்க்கவே முடியாது. ஒரு தடவை ஒரு யூதனிடம் ஒரு பொருளை வாங்குவது, ஒரு முஸ்லீமிடம் ஒரு பொருளை வாங்குவதற்காக ஒரு யூதன் வருகிறார் கடைக்கு. கடைக்கு வந்த யூதனிடம் முஸ்லீமிடம் யூதன் விலை பேசுகிறான். அவன் சொன்ன விலையிலிருந்து யூதன் கொஞ்சம் குறைத்து கேட்கிறான். முஸ்லீம் அதை கொடுக்க மறுக்கிறார். இல்லை, இதுதான் சரியான விலை, இதற்குத்தான் என்னால் கொடுக்க முடியும் என்ற அவர் தரப்பு நியாயத்தை முஸ்லீம் எடுத்துச் சொல்கிறார். இன்று கூட பல இடங்களிலே கேள்விப்படுகிறோமே, முஸ்லிம்களுடைய கடைகளிலே மாற்று சமுதாயத்தார்களை எதுவும் வாங்க வேண்டாம், அவருடைய கடைகளில் உங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது என்றெல்லாம் சிலர்கள் காழ்ப்புணர்ச்சியால் இஸ்லாமியரிடம் எதுவும் வாங்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இன்னொரு மாட்டு சமுதாயத்தவர் அழகாக சொல்லுவார் இந்த வார்த்தையை, யாரிடம் என்ன வாங்கினால் என்ன, நீதம் எங்கு கிடைக்குமோ அங்குதான் போய் வாங்க முடியும் என்று சொல்வார். உண்மையும் அதுதான். இவர் குறைத்து கேட்க அவர் குறைத்து தருவதற்கு முடியவில்லை. என்னெல்லாம் அவரால் குறைத்து தர முடியாது, அவ்வளவுதான் லாபம், எனவே அவ்வளவுதான் கொடுக்க முடியும் என்று முடிவாக சொல்லிவிட்டார். கடைசியாக இவர் வாக்குவாதம் செய்த அந்த யூதர் சொன்ன வார்த்தை, எந்த அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாமை இறை தூதராக அனுப்பினானோ அந்த அல்லாஹுவை முன்வைத்து மூசாவை முன்வைத்து நான் கேட்கிறேன், எனக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜீவித்த காலத்திலே இன்னொரு நபியை முன்வைத்து என்னிடத்திலே பொருள் கேட்கிறாயா என்று கோபம் அடைந்த பெருமானாரின் மீது உள்ள பிரியத்திலே அந்த சஹாபி அவரை அடித்து விட்டார். அடி வாங்கிய இந்த யூதன் எங்கு போனான், எங்கு போயிருக்க வேண்டும்? யூதர்களுடைய தலைவர்களிடம் போய் இதையெல்லாம் சொல்லி அவன் நீதம் கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் அவன் போன இடம் யூதர்களுடைய தலைவரிடம் இல்ல. அடித்தவன் யாரை பற்காக நீ அடித்தாயோ அந்த முகம்மதிடமே நான் போகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமே போய் நடந்ததை எல்லாம் எடுத்து சொன்னான். யோசிக்க வேண்டும், பெருமானாரை புகழ்வதற்காக அவர்களை நீ கொஞ்சம் தரம் தாழ்த்தி பேசுகிறாயே என்று சொல்லித்தான் அவரை அடித்திருக்கிறார். ஆனால் இவன் நாயகத்திடமே போய் கேட்டால் மற்ற தலைவர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பார்கள், சரிபோ என்று அனுப்பிவிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யவில்லை. சொன்னார்கள், எந்த நபிமார்களுக்கு மத்தியிலும் நீங்கள் எதற்காக வேற்றுமை காட்டுகிறீர்கள், உயர்த்தியும் தாழ்த்தியும் பேசுகிறீர்கள் என்று அந்த சஹாபியை கண்டித்து நீ அடித்தது தவறு என்று சொல்லி அவருக்கு மறுபடியும் அடிக்க சொல்லி மன்னிப்பும் கேட்க சொன்னார்கள். உலகத்தில் யாரும் இந்த வார்த்தையை இந்த செயலை செய்ய மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறருடைய மனிதநேயத்தையும் அவருக்கு மதிக்க வேண்டிய மதிப்பையும் கொடுத்து அழகாக ஒரு தீர்ப்பை சொன்னார்கள். எல்லா விஷயங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பக்கம் நீதம் இருக்குமோ அந்த பக்கம் தான் நாயகத்தையே பார்க்க முடியும். ஒரு உயர்குலத்து பெண்மணி திருடிவிட்டால் எல்லா சஹாபாக்களுக்கும் திருடிவிட்டால் என்ன தண்டனை என்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் திருடையவனுடைய திருடைய அந்த கையை வெட்ட வேண்டும் என்பதுதான் அதற்குரிய தண்டனை. எல்லா சஹாபாக்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். காரணம், திருடியது மிக உயர் குலத்து பெண்மணி, அவர் பேர் ஃபாத்திமா. இப்போ இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் எப்படி எடுத்து போவது? இல்லை, தண்டனையை நிறைவேற்றலாம் என்றால் உயர் குலத்து பெண்மணியிடம் போய் கைவெட்டுவது என்றால் அது எப்படி சாத்தியம் என்று திகைத்து போய் சஹாபாக்கள் நின்றார்கள். எனவே ஏதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் பேசி நாம்
இதை சரிகட்டுவோம், இன்னொரு தடவை இது போல் நடக்காம நாம் பார்த்துக் கொள்ளலாம், இந்த ஒரு முறை மட்டும் அந்த பெண்ணை மன்னித்து விட்டு விடலாம் என்று சொல்லி பெருமானாருக்கு பிரியமான உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இதை பற்றி பேசுவதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். காரணம், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதையாவது ரசூலுல்லாஹிடம் போய் பேசினால் அதை பெரும்பாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமோதிப்பார்கள். அவர் கனிவாகவும் பேசுவார் என்பதற்காக சஹாபாக்கள் அவரை அனுப்பி வைத்தார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போய் நடந்த இதெல்லாம் பக்குவமாக ரசூலுல்லாஹிடம் எடுத்து சொல்ல சொல்ல பெருமானாருடைய முகம் மாறியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை ஒன்றுதான், என்ன உசாமா, உயர் குலத்து பெண்களுக்கு ஒரு தீர்ப்பும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு ஒரு தீர்ப்பும் கொடுக்க வேண்டும் என்று இந்த முகமதற்கு பணிக்கிறீர்களா? இந்த வார்த்தையை கூட பெருமானார் ஒரு வார்த்தையை கேட்டு விட்டார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அப்பொழுதுதான் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கவேடமடைய வேண்டிய இந்த வார்த்தையை நாயகம் சொன்னார்கள், அந்த பாத்திமா அல்ல, எனது மகள் பாத்திமா இந்த காரியத்தை செய்தாலும் அவருடைய கையை வெட்டுவதற்கு இந்த முகமது அச்சப்பட மாட்டான் என்று சொன்னார்கள். உலகத்தில் இந்த தலைவரை எப்படி பார்க்க முடியும்? மனிதநேயத்தை இந்த மண்ணில் நிறுவுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டம் என்ன? யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும் என்பதை எவ்வளவு அழகாக சமூகத்திற்கு எடுத்து சொன்னார்கள். ஒரு முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு டெபினேஷனே அதுதான். சொல்வது அழகாக சொல்வார்கள், மண் சலிமல் முஸ்லிமூன் அமில் லிஸானி வயது. ஒரு முஸ்லீம் என்றால் யார் என்றால், யாருடைய நாவினாலும் அவருடைய நாவினால் அவருடைய கரத்தால் யாருக்கும் நோய்வினை செய்யாமல் இருக்கிறானே அவன்தான் உண்மையான முஸ்லீம். ஒரு முஸ்லீம் அப்படித்தான் வாழ வேண்டும் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைக்கு ஏற்ப சஹாபாக்கள் பின்னால் வந்த அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கிக் கொண்டார்கள். பக்கத்து வீட்டார்களை பற்றி இஸ்லாம் மிக உயர்த்தி பேசும். பக்கத்து வீட்டுக்காரன் அவன் எந்த சமூகத்தவனாக இருக்கிறான் என்று பேசாது, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி அவனிடம் நீ அனுசரணையாக வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லும். எந்த அளவுக்கு இதை பற்றி இஸ்லாம் பேசும் என்றால், அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், பக்கத்து வீட்டார்களை பற்றி பெருமானார் பேசி 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 என்னுடைய சிந்தனைக்குள் எனக்கு இப்படி வந்து விட்டது, எங்கே நாயகம் உன்னுடைய சொத்திலே பங்கை பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவார்களோ என்று நான் அச்சப்படும் அளவுக்கு பெருமானார் பக்கத்து வீட்டுக்காரனுடைய சிறப்பை பற்றி அலாதியாக எடுத்து சொன்னார்கள். அதற்கு தக்கவாறு அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டார்கள். அவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர் யூதன். அந்த யூதனுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த தெருவிலே எந்த வீட்டை வாங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வைத்து எடுத்து சொன்னார்கள் என்றால், அதை விட இந்த யூதன் தனது வீட்டை விற்கக்கூடிய நேரத்திலே இரண்டு மடங்கு அதிகமாக விலை பேசி விற்றான், விலை சொன்னான். மற்றவர்களாக கேட்டார்கள், எல்லாருக்கும் இந்த தெருவில் இவ்வளவுதானே விலை, ஆனால் உனது வீட்டில் மட்டும் இவ்வளவு அதிகமாக எடுத்து விலை சொல்கிறீர்களே, விற்பதற்கு இது என்ன அநியாயமாக இருக்கிறது என்று அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹியுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய யூதனிடம் கேட்டார்கள். அப்போ அந்த யூதன் சொன்ன வார்த்தை இதுதான், நான் வெறும் எனது வீட்டை மட்டும் விற்கவில்லை, எனது பக்கத்து வீட்டுக்காரர் ஆக அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களிடம் விட்டு செல்கிறேன், அவர் அவருடைய வீட்டிற்கு என்னவெல்லாம் வாங்கி வருகிறாரோ அதுவெல்லாம் எனக்கும் சேர்த்து வாங்கி வருவார், நீங்கள் எனது வீட்டை வாங்கியவுடன் நீங்களே சொல்வீர்கள் இதை விட அதிகமாக எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள், அவ்வளவு எனக்கு அனுசரணையாக இருந்தவர் அப்துல்லாஹி இப்னு முபாரக் என்று அந்த யூதன் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேசுவார்கள். அப்போ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எவ்வளவு அனுசரணையாக நடக்க வேண்டும், அவருக்கு எவ்வளவு சொந்தங்கள் இருக்கட்டுமே பந்தங்கள் இருக்கட்டுமே, ஆனால் நமக்கு ஒரு அவசர சிகிச்சை என்றால் எந்த சொந்தமும் எந்த பந்தமும் வர முடியும், உடனே வருவது பக்கத்தில் இருக்கக்கூடிய நமது தோழன் தானே வருவான். எனவேதான் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் அவரிடம் அனுசரணையாக இருந்தால்தான் உங்களுடைய அவசரத்திற்கு அவர்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் வந்து உதவி செய்வார்கள், அவர்களுடைய அவசரத்திற்கு நீங்களும் போய் உதவி செய்ய முடியும் என்பதற்காக ஏராளமான சிறப்புகளை அள்ளி சொன்னார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் நீங்கள் மதியுங்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம்முடைய அனைத்து விஷயங்களும்
இந்த இஸ்லாத்திற்கு தக்கவாறு மனிதநேயத்திற்குள்ளே வர வேண்டும் சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறை வாழ்க்கை நம்மிடத்திலே வர வேண்டும். ஒரு முஸ்லிம் எல்லா விதத்திலும் மற்றவர்களுக்கு பயனாளியாக இருக்க வேண்டும். நாயகம் சொன்னார்களே, ஹைருன் நாசி அன்ஃபாஹும் லின்நாஸ், மனிதர்களில் ஆக சிறந்த மனிதர் யார்? ரசூலுல்லாஹ் இங்கு ஆன்மீகத்தைக்குள்ளே வந்து நுழைக்கவில்லை. ஆக சிறந்த மனிதன் அவன் இரையச்சமுடையவன், இந்த ஹதீஸின் நாயகம் சொல்லவில்லை. ஆக சிறந்த மனிதன் அவன் குரானுடையவன், இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ஆக சிறந்த மனிதன் அவன் தொழுகையாளி, இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. நாயகம் சொன்ன ஒரே வார்த்தை ஹைருன் நாசி அன்ஃபாஹும் லின்நாஸ், மக்களிலே அல்லாஹ்விடத்திலே ஆக சிறந்தவன், மற்றவர்களுக்கு பயனாளியாக யார் இருக்கிறானோ அவன் தான் ஆக சிறந்தவன். பொதுவாக நாயகம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே நீ ஆக சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மற்றவர்களுக்கு பயனாளியாக இருக்க வேண்டும். அவன் முஸ்லீமாக இருக்கட்டும், மாற்று மத சமுதாயத்தினராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, பயனாளியாக உன்னால் என்ன செய்ய முடியும்? நீ ஒரு தொழில்துறையில் இருக்கிறாய், உதவ முடியுமா? உதவி செய்யலாம். இல்லை, உன்னால் அது செய்ய முடியும். ஒரு சின்ன அளவுக்கு நீ தெருக்களை நடந்து கொண்டு போகும் பொழுது ஏதாவது கற்கள் இருக்கிறதே அதை எடுத்து போடுகிறாய் என்றால் இதுவும் மற்றவர்களுக்கு பயனாளியாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் நீ எந்த விஷயத்தில் உன்னால் பயனாளியாக இருக்க முடியுமோ அந்த விஷயத்தில் நீ பயனாளியாக இரு மற்றவர்களுக்கு. எனதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்களிலே சிறந்தவர் மக்கள் மனிதர்களுக்கு மிகப்பெரிய பயனுடையவராக இருப்பவர். இதற்கு அப்படியே கொஞ்சம் மாற்றமும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பயனாளியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஹதீஸை தவிர யாருக்கும் இடையூறாக இருந்து விடக்கூடாது. என்ன நமக்கு புரிகிறதோ தெரிகிறதோ அதைத்தான் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அதிக பிரசங்கம் செய்யும் விஷயத்திலே அதிகப்படியான வார்த்தைகளை சொல்லி மக்களை வெளியெடுத்து விடக்கூடாது. எதுவரையும் தெரியுமோ அதுவரையும் தான் நம்முடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும். ஒரு தடவை பிரயாணத்திலே சஹாபாக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். வரக்கூடிய நேரத்திலே ஒருவருக்கு தலையில் பெரும் காயம் ஏற்பட்டு விட்டது. காயம் ஏற்பட்ட அந்த சஹாபி காயத்திற்கு மருந்து போட்டுவிட்டு மிகப்பெரிய வலியினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார். என்றாலும் ஏதோ ஒரு வலியை மருந்தை போட்டு விட்டு உறங்கிவிட்டார். உறங்கிவிட்ட அவர் பின்னால் அவர் எழுந்த பொழுது அந்த வலி அதிகமாகிறது. அதே நேரத்தில் அவர் தூங்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு சில அசுத்தம் வெளிப்பட்டு விட்டது. தலையில் பலத்த அடிபட்ட அந்த தாவி உறங்கியதன் மூலமாக அவருக்கு அசுத்தம் வெளியாகிவிட்டது. சட்டம் கேட்டார் எல்லோரிடத்திலும். எல்லோரும் சொன்னார்கள் குளித்தாக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இதனால் அந்த சஹாபியும் குளித்து விட்டார். குளித்ததினால் ஜன்னி வந்து அவர் வஃபாத் ஆகிவிட்டார். இந்த செய்தி பெருமானாருக்கு போன பிறகு நாயகம் சொன்ன ஒரே வார்த்தைகள் தான், உங்களுக்கு எதிலே அறிவில்லையோ அதில் நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள், ஒரு சஹாபியை நீங்கள் கொன்று விட்டீர்களே என்று சஹாபாக்களை மிக கண்டித்து பேசிவிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மனிதநேயம் என்பது, மனிதத்தை காப்பது என்பது அவருடைய நலன் விஷயத்திலும் நாம் காக்க வேண்டும், அவர்களுக்கு தெரியாத விஷயத்திலும் அவளை காக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அதனுடைய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஸ்ரிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.